அன்னியன் சந்திரமுகி இந்த மாதிரி படத்தில் வர்ற மாதிரி இதை வந்து டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி வாங்க. மொத்தமாக ஒரு சில விஷயங்கள் ஏதாவது அக்செப்ட் பண்ண முடியாது நடக்குதுன்னா மொத்த அவங்களோட ஐடென்டிட்டியே அவங்க யாருன்றதே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உரு மாறி நிற்பாங்க. அவங்களோட ஐடென்டிட்டது வந்து அந்த உரு சொல்லுவோம், அந்த உருவே மாறி நிற்கிறது வந்து டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் இல்லைனா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அன்னியன் படத்துலேருந்து உரு மாறி எப்படி நிற்கிறாங்க அந்த ஹீரோ பார்த்திங்கன்னா அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஐடென்டிட்டியே மாறிடும். அவரோட குணநலன் மொத்தமாக மாறி அவர் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு தாங்காமல் கம்ப்ளீட்டாக இன்னொரு பர்சனாக உரு மாறி நிற்பார். அது அவருக்கு தெரியாமல் அவர் மனசுக்கு அறியாமல் இதெல்லாம் தன்னால் நடந்து முடியும், இது எப்படி நடந்துச்சின்னு அதை யோசிக்காமல் அதை வந்து யோசித்து அதுக்கு ஆன்சர் கூட கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பார். அது அந்த படத்தில் அந்த நிமான்ஸ் இன்ஸ்டியூட்டை தான் காட்டியிருப்பாங்க. அந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து இந்த அன்னியன் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் எப்படி ஒரு மாறி வராங்கன்றத இப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. நீ என்னவா ஆகிற யோசி, டீப் ஆகி வண்டியை வெடிக்கிற போல பழிக்கும். சரி சரி, அதுக்கப்புறம் 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 உடம்பெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு இதுல சைக்காட்ரிஸ்டா வரவர் வந்து வேணுட்டே அந்த ஹீரோவுக்கு வந்து அந்த அட்டாக் வரணுன்றதுக்காக இன்டியூஸ் பண்றாரு. திரும்ப அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஹீரோ வந்து தலைவலிக்கும், ரொம்ப முடியாமல் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் வந்தால் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் இன்டியூஸ் பண்ண வச்சு, அந்த சைக்காட்ரிஸ்ட் இன்டியூஸ் பண்ண வச்சு அந்த அட்டாக் அவர் முன்னாடியே வர வைக்கிறாரு. ஏய் டாக்டர், அம்பியை எதுக்கு நோய் நோயின் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் என்னது? ஹைடெக் வச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு. நீங்க யாரு? அம்பிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பி ஒரு பூச்சி, அப்ராணி கையாளாத கேஸ். எங்க தப்பு நடந்தாலும் ரூல்ஸ் பேசிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கேஸ் போட்டுட்டு அழுது புலம்பிட்டு இருப்பான். அவனால எந்த அநியாயத்தையும் நிறுத்த முடியல. நான் நிறுத்தணும்னு முடிவு பண்ண. எப்படி? Anniyan.com ஒரு வெப்சைட் ஓபன் பண்ண. எங்க என்ன அநியாயம் நடந்தாலும் எனக்கு தகவல் கொடுக்க சொல்லி 15 கார்டு போட்டேன். அது நாடு முழுக்க பரவி புகார்களும் பொருளுதவி நெட்ல குமிஞ்சது. இப்ப நாட்டில் உள்ள அத்தனை அநியாயங்களும் என் டேட்டா பேஸ்ல இருக்கு. அவங்கள நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்கறேன்னு கோச்சுக்காதீங்க. நீங்க இதுவரைக்கும் யாரையாவது கொலை பண்ணிருக்கீங்களா? என்ன கோத்து வாங்குறியா? நீ டாக்டர், கமிஷனர் அல்ல. இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக காட்டியிருப்பாங்க எல்லாத்தையுமே. எப்படி வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டியில் இந்த டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டியில் ஒரு கேரக்டராக உருமாறுறது இன்னொரு கேரக்டருக்கு தெரியாமல் அவங்க மனசுக்குள்ளேயே வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி எப்படி நிற்பாங்களோ அதை ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த சீனில் வந்து ஒரு ரோஸை காட்டி அப்படியே ஒரே ஆளுக்குள்ளே ரெண்டு மூணு கேரக்டர், ரெண்டு மூணு பர்சனாலிட்டி எப்படி வர்றதுன்றதுக்கு உதாரணமாக அன்னியன் வந்த அதே ஹீரோக்குள்ளே அடுத்து ரெமோன்னு ஒரு கேரக்டர் உள்ளே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? Hey doctor, you crazy? Katan kitta rose pathi keta avanukku enna theriyum? Ask me. Rose means beauty. Beauty means nandi, as sweet as candy. Neenga dude, I'm Remo. Rampwalk model, rose seller, gentle lover, stud. Ungalukkum ambikkum enna? Ambi, gosh. Ambi is a useless fellow. எட்டு வருஷமா நந்தினியை லவ் பண்ணா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியாம உள்ளுக்குள்ள
அன்னியன் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து இன்டியூஸ் பண்ணி வர வச்சாலும் அங்கே என்ன நடக்குது அவருக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, எதனால் அந்த கேரக்டர்லாம் அவருக்கு வந்துச்சு முதல்லருந்தே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து சொசைட்டி வந்து அவருக்கு ரொம்ப கொடுக்கும். அவர் வந்து ஒரு நேர்மையாக ஒரு வெகுலியாக ஒரு நல்வழியில் நடக்கணும்னு நினைக்கிற ஒரு அந்தனனாக அதில் காட்டுறாங்க. ஏன் உலகம் எல்லாம் தப்பாக இருக்குதுன்னு அநியாயத்தை பார்த்து இது பண்ண முடியாமல், அந்த வெகுலியாக இருக்கிற மனுஷன் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக ஒரு வில்லத்தனமாக எல்லாரையும் போட்டு கொள்கிற அளவுக்கு அன்னியனாக மாறி நிற்கிறாரு. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர் கூட ஒரே ஆளுக்குள்ளே வர்ற அளவுக்கு மனசு ரொம்ப காம்ப்ளெக்ஸானது. அந்த பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் முன்மூளையோட ஃபங்க்ஷன்லாம் யாராலையும் இன்னும் கண்டே பிடிக்க முடியல. இன்னும் நிறைய இடங்கள் வந்து பிரெயினில் எந்தெந்த இடம் எந்தெந்த வேலை செய்யறதெல்லாம் வந்து இன்னும் நான் ஆராய்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ரெமோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பியாக வந்து அவரால் உள்ளே போய் அவங்க லவ் சொன்னப்போ அந்த ஹீரோயின் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலன்றதுனால ரொம்பவா வந்து ரொம்ப ரொமான்டிக் பர்சனாக ஒரு உருவம் எடுக்கிறார். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து ரொம்ப அழகாக அதில் ஹீரோ டிஃப்ரென்ஸோடு வந்து அந்த கேரக்டரில் இருக்க டிஃப்ரென்ஸையும் காட்டியிருப்பார். அது எப்படி மாறுதுன்னு சுச்சுவேஷனை வந்து டேரக்டரும் ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.